முன்னெடுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்களையும் சில பேர் தன் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த கலந்துக்கிட்டதை விட்டுட்டு இப்போ அரசியல் அப்படிங்கிற கோயில் வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணுறோம். இப்போ லாரன்ஸ் அரசியலுக்கு வர்றதை நம்ம யாரும் தடுக்கவே இல்லை. இது கொஞ்சம் நான் நகைச்சுவையாக தான் பார்க்குறேன் அவர் சொல்கிறது. அது அப்படி தானே பார்க்க முடியும். ஏன்னா லாரன்ஸ் வந்து ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் தலைவர் கிடையாது. அவர் யாரோ ஆரம்பித்த போராட்டத்தில் அவராக போய் சேர்ந்துக்கிட்டார். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் மேடையில் சொன்னது மாதிரி, ஒரு தொழிலில் பங்கு சேர்றதுக்கு காசு கொடுத்து கூட்டணி சேர்ந்தவனை பார்த்தான்டா பார்த்துருக்கோம், என்னை பங்குதாரராக சேர்த்துக்கன்னு. ஒரு போராட்டத்தில் வந்து நான் காசு தரேன் சேர்த்துக்கன்னு என்னை சேர்த்துக்கிட்டவர் தான் லாரன்ஸ் அவர்கள்னு. அதனால் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை. நிச்சயமாக அவர் நல்ல உணர்வோடு அவர் நிறைய ஏற்கனவே நல்ல காரியங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதனால் அவரை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாணவர்கள் விஷயத்தில் அவர் எடுத்துக்கிட்ட நிலைப்பாடு, நான் தேவைப்பட்டால் அரசியலுக்கு வருவேன்னா என்ன தேவை எனக்கு ஒன்றும் புரியலை. தேவையை யார் சொல்லுவா? லெட்ரு போடுவாங்களா? இந்த கந்தசாமின்னு ஒரு படத்தில் போய் எழுதி மரத்தில் கட்டி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி லாரன்ஸ் வீட்டு வாசலில் போய் நீ எங்களுக்கு தேவைப்படுது நீ அரசியலுக்கு வரணும்னு கேட்பாங்களா? அப்படியெல்லாம் ஒரு தலைவரை இந்த நாடு இன்னும் சந்திக்கவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவருடைய ரசிகர்கள் கூப்பிட்டாங்க, தலைவாவா தலைமையேற்கவா அரசியலுக்கு வாண்டு. அவர்கள் விரும்பினாங்க, அவர்களும் சும்மா விரும்பலை. அதுபோல் ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசி பேசி திரைப்படங்கள்லையும் நல்லது செய்வது போலவும் நாட்டில் நடக்கிற அரசியல்லையும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுனால அவரை கூப்பிட்டாங்க. அதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு மக்கள் யாரை அழைக்கிறாங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அழைக்கிறாங்க, நீ அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இது தவிர யாரையுமே கூப்பிடலங்க. மக்கள் யாரையாவது நீ அரசியலுக்கு வாங்க எங்கேயாவது சொன்னாங்கன்னு ஒரு ஆளை சொல்ல சொல்லணும். அதனால் யாரும் கூப்பிடல. இவராக போய்கிட்டு தேவைப்பட்டான்றாரு. அந்த தேவைப்பட்டானா என்ன தேவைன்னு எங்களுக்கும் புரியலை. அந்த தேவை எப்போ வரும்னு தெரியல. ஒருவேளை இப்போ தேவை இல்லாமல் இருக்குது போல இருக்குது நாட்டில். அதனால் இந்த போராட்டத்தில் லாரன்ஸுடைய நிலைப்பாடு, அவர் எடுக்கிற ஸ்டண்ட்டு எதுவுமே அது ஒன்றும் வெற்றி அடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ கூட பாருங்கள் நாடு என்ன நிலைமையில் இருக்குது. இவர் போய் எத்தனையோ அடிக்கி கேக்கு செஞ்சு வச்சுட்டு மாணவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக தான் நான் பார்க்குறேன் நான்.